என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க எல்லாமே தெளிவா தக்க தெளிவாக அருள்மொழி வந்து கூறுவாங்க. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற கிரீம் தான். நான் வந்து இந்த பாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். சோ இந்த பாண்ட்ஸ் கிரீம் நான் போட்டுக்கிறேன் ஃபேஸ்க்கு. லைட்டா அப்படியே நம்ம ஃபேஸ்க்கு வந்து மசாஜ் பண்றாங்க. மசாஜ் பண்ணல, எதையோ தேய்க்கிறேன். நல்லா நல்லா தேய்ங்க, சைட்லாம் நிறையா இருக்கு. இங்கிட்டலாம் அடிக்கிற சுண்ணாம்பை கரெக்டா அடிக்கணும் மூஞ்சிக்கு. மாத்தி அடிக்க கூடாது. அடுத்து வந்து பிரைமர் தான். பிரைமர் வந்து பிரைமர் அங்கே பாருங்க. பிரைமர் பிரைமர் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பிரைமர் ப்ரொடக்டர் இந்த 3-in-1 நான் எப்பயுமே இதான் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து இங்கே இது அப்படியே அந்த ஜெல் டைப்ல இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ரைமர் எல்லாம் ஃபேஸுக்கு மூக்குக்கு இந்த இங்கே இங்கெல்லாம் நல்லா போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ஐப்ரோ போட்டேன். நான் எப்பயுமே இந்த ஜெல்லி இருக்குது தெரியுமா, இந்த ஜெல்லியில் ப்ரௌனு பிளாக் ரெண்டையுமே ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா பிளாக் மட்டும் போட்டோன்னா அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம அப்பி வச்ச மாதிரி இருக்கும். அதனால் பிளாக்கில் கொஞ்சம் ப்ரௌனில் கொஞ்சம் எடுத்து இந்த மூடி இருக்குது தெரியுமா, அந்த மூடியில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். எப்பயுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து நான் போட்டுப்பேன். இந்த மாதிரி தான் கண்ணில் கோடு போடுவாங்க போல இருக்கு, நமக்கு தெரியாது. ஐப்ரோல இப்போ ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும் நம்ம சேர்ந்து போட்டோம்னா நேச்சுரலாக தெரியும் நம்மளுக்கு. அதனால ப்ரௌன் பிளாக் ரெண்டுமே, இந்த மாதிரி ஜெல்லி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ப்ரௌன் பிளாக் ரெண்டுமே சேர்ந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் ப்ரௌன் பிளாக் அந்த இது ரெண்டும் சேர்த்து நான் ஐப்ரோ வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா. நேச்சுரலாக தெரியும், நேச்சுரலாக நம்ம ஐப்ரோ போட்டுறோமோ இருந்தாலும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக தெரியும். தெரியுதா தெரிஞ்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு இது ஃபவுண்டேஷன் பேலட் இருக்குது நம்மக்கிட்ட. இதில் வந்து நம்ம என்னோட கலருக்கு ஏற்ற ஷேடு, அது வந்து என்னோட கலருக்கு ஏற்ற மாதிரி ஷேடு எடுத்துப்பேன். ஃபவுண்டேஷனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவோம். எடுத்து போட்டனா பாருங்க, என் கலர் மாதிரியே தான் இருக்கும். தெரியுதா? தெரியுது. என் கலர் மாதிரியே தான் இருக்கும். தெரியுது, நீ வைக்கிறது தெரியுது. ரெண்டு ஒத்த விரல வச்சிட்டு இருக்கியா, சோ தெரியுது நல்லா. தெரியுதா? நம்ம பிரைமர் வேற போட்டுருக்கோமா, பிரைமர் போட்டதுக்கு அதுக்கும் நம்மளுக்கு வந்து பிளெண்ட் பண்றதுக்கு அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, மேக்கப் போட்டா கழுத்துக்கு சேர்த்து போட்டோம்னா கருப்பு அப்படியே தெரியும். ஆமா, நம்ம எது பண்ணாலுமே கழுத்துக்கு இன்னைக்கு தெரியாத விளைவுகள், அதோட விளைவுகள் வந்து ஒரு நாள் தெரியும். இப்ப இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன். தெரியாது பல் தேய்க்கிற ப்ரெஸ் கூட ஒரே மாடலில் வரும். ஆனால் அந்த மேக்கப் போடுற திங்ஸ் மட்டும் விதவிதமான ப்ரெஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் எப்படின்னு தெரியல. சாப்பிட்டு இந்த ஷேடு வந்து எனக்கு வந்து அப்படியே ஆப்டா இருக்கும், என்னோட ஸ்கின் டைப்லயே இருக்கும் இந்த ஷேடு. இதே மாதிரி இந்த மாதிரி பேலட் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா சும்மா மேக்கப் போட தெரியாதவங்க யாருனாலுமே இது பண்ணிக்கலாம். பாதி பேருக்கு வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ஷேடு கலந்துச்சுன்னா அவங்க ஷேடு வரும், இப்போ மூணு ஷேடு கலந்தா அவங்க ஷேடு வரும். பாதி பேருக்கு தான் என்ன மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு லக்கியஸ்ட் ஆளுங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஷேடு நம்ம கலர் கிடைச்சோம்.
ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அமேசானில் கிடைக்கும். லிங்க்கெல்லாம் அது டிஸ்கிரிப்ஷனில் போட முடியுமா என்னன்னு தெரியல, நிறைய பேர் ப்ரமோஷன் நினச்சிப்பாங்க. என்னடா ஏதாவது சும்மா தான் பேசினாலுமே ப்ரமோஷன் நினச்சிக்கிறீங்க. ஆமாடா. அடுத்து சுண்ணாம்ப கலக்கி நன்றாக மூஞ்சில் தடவும். பவுடர்டா. முகம் பல பலன் என்று வெள்ளையாக தோற்றம் தெரிய அனைவரும் சுண்ணாம்பை தடவும். இது வந்து சும்மா நார்மல், நம்ம எந்த பவுடர்னாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்குலாம் எந்த மேக்கப் போட்டாலுமே வேத்துரும். ஆமாங்க, பயங்கரமா ஏசியே ஒன்னாலும் வேர்த்துங்க. ஏசி என்ன மாட்டலங்க, மேல மாட்டி பிட் பண்ணாக்கல இருக்கு. குளுருது நைட்டா மூக்கடிச்சிருக்குது. தென்காசி ஒன்லி கூலிங் பிளேஸ், ரொம்ப கூலிங்கா இருக்கு. கரண்டும் போக மாட்டேங்குது. அவனா இந்த ஒரு இதை எடுத்துருவா கத்திரிக்கோள் மாதிரி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம வந்து மஸ்காரா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ். இதுக்கும் இதுக்கும் தெரியுதா? அருள்மொழி மஸ்காரா கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் நான் படிப்பேன். அப்போ லெவல்த் டுவெல்த்தில் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிப்போம். போது இந்த சைடுக்கு தெரியுமா, இந்த சைடு முடிய மட்டும் இப்படி சுற்றி தெரியுமா? பார்த்தது இல்லை. தெரியாதா? நான் வந்து அப்படி ரவுடி எல்லாம் அப்படி தான் பண்ணுங்க பிள்ளைங்க. ஏ ரவுடி இல்லடா, சீன்டா. நாங்கள் சீனா? சீன் போடுற பிள்ளைங்க அப்படி. சீனே ஆயாவோட பேனுப்பா. என்ன போட்டு சொல்லல மக்களுக்கு? அதிகமா வாங்குவோம். மோஸ்ட்லி நான் நைக்கால தான் வாங்கினேன். இந்த பிரஷ்ஷுமே நைக்கால தான் வாங்கினேன். சாரி, பாதி இது பாதி ப்ரெஷ் வந்து மீஸ் வாங்கிடுவேன், பாதி ப்ரெஷ் வந்து கடையிலே நான் வாங்கிடுவேன். அடுத்து வந்து லைனர். இது வந்து நான் கடையில் வாங்கின லைனர் தான். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்டது இங்கே மட்டும் இந்த இருக்கு பாருங்க, கீழே காட்டு பாருங்க, காட்டுவேன். இது ஃபுல்லாக அந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஏன்னா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால வரமாட்டுக்கு இடிக்குது. இதில் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த சைடு எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக க்ரீம்ஸ் எல்லாமே போட்டாங்க. அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்மை தான். இதுவுமே நைக்கா பிராண்ட் தான். கண்ணை போடுவோம் பாத்தீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இப்படி நான் வீடியோ ஏதாவது பண்ணேன்னா, நான் வீடியோ ஏதாவது பண்ணேன் என்ன குறையா இருக்கு? பொட்டு வைக்க மாட்டேன். அங்க பாத்தியா, நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? பொட்டக்கணம் பொட்டு வைக்கணும். ஒரு கலை மாங்கல்யம் ஐஷேடோ போடல. நான் ஏதாவது சாரி கட்டினேன் அப்படின்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் கிளம்புனேன் அப்படின்னா ஐஷேடோ போடுவேன். அப்புறம் இங்க ஹைலைட்டர் போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹைலைட்டர் போடுறது ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம லிப்ஸ்டிக் கூட முடிச்சுக்கலாம். இந்த பேக் ஃபுல்லாமே என்னோட ஃபேவரட் எல்லாமே என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக்ஸ் தான் இருக்கும். எல்லாமே விலை கூட எனக்கு காண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிப்பாம். இந்த லிப்டிக் எவ்வளோ? லிப்டிக் லிப்பாம்டா. லிப்பாம் எவ்வளோ இது தெரியல சொல்லு. காசு 45-40 ரூபா தான் இருக்கும். அப்ப அதை பத்தி பேச வேணாம், அடுத்து சொல்லு. இந்த லிப்பாம் கம்மி தான். அடுத்து வந்து நான் எப்பயுமே எப்படி போடுவேன்னா, இது வந்து பவர் மேட்டோடது, ப்ளூ ஹெவன்ங்கிற பிராண்ட் இது. ஓகேவா? இது இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் தெரியுமா? இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறத ஃபஸ்ட்டு போட்டுப்போம். நம்ம லாங் லாஸ்டிக்காக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எப்படிக்கா உங்களுக்கு லிப்ஸ்டிக் வந்து அழியாமல் இருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட் வந்து நம்ம லிப்பாம் போட்டுப்போம். அழியாமல் இருக்குன்னா வேலை பார்க்கணும். வேலை பார்த்து தான் அழியும். வேலையே பார்க்கணும். வீட்டில் இருந்து எப்படி அழியும்? பாதி பேருக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து எச்சுப்பட்டாலே போயிடும். புரியுதா? பசியில் சாப்பிடுவாங்க. என்ன பண்ண, பசியில் சாப்பிட்றது தானே அதெல்லாம். பசியில் சாப்பிட்றதுன்னு கிடையாது. பாதி பேர் பிராண்ட் அந்த மாதிரி இருக்குண்டா, உனக்கு தெரியல. புரியாது அதெல்லாம் சொன்னோம். நான் இதுக்கு மேலே இது லிப் அதாவது என்ன சொல்லுவோம், லிப் லிக்யூட்னு சொல்லுவோம்ல, இதுக்கு முன்னாடி போட்டது லிப்ஸ்டிக்கு. இது வந்து லிப் லிக்யூடுன்னு சொல்லுவோம். அந்த லிக்யூடில் உள்ளது இது வந்து பர்பிள் கம்பெனி தான். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிப்ஸ்டிக்கிட்டு நம்ம வரைஞ்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி லிப்ளிக்யூடு ஏதாவது ஒரு கலர் ஷேட் போட்டோம் அப்படின்னா அழியாது. லாங் லாஸ்டிக்காக இருக்கும். அது பாட்டுக்கு லாங் லாஸ்டிக்காகவே இருக்கும். அடுத்து வந்து
காமனா ஒரு பெண்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய பொட்டு, விலை 10 ரூபா. எல்லா கடையிலும் கிடைக்கும், அதனால ஆமா பொட்டு வைக்கலாம். குங்குமம், சந்தனம் குங்குமம் வைங்க, நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லா லேடிஸும் வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சா அழகா இருப்பாங்க. நான் ஒரு பையனா சொல்றேன், ஹஸ்பண்டா சொல்லல, அருள்மொழி ஒரு பையனா சொல்றேன். அது நீ சொல்லக்கூடாது, எந்த மாதிரி பொண்ணையான கேரளா குட்டி பெண்ணே, பெண் குட்டி அதுல 99% வந்து யாருமே வைக்க மாட்டாங்க. 10% தான் யாராவது சந்தனம் வச்சு நான் பாத்திருக்கேன், எல்லாரும் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. உண்மையிலே இப்போ தமிழ்நாட்டு பொண்ணுங்க வந்து சந்தனம் வச்சா அவ்வளவு அழகா இருப்பாங்க. நீனே பாரு உன் கண்ணாடியில, கண்ணாடியில பாரு, எப்பவுமே அழகுதான்டா. ஐயோ நான் இது வந்து எதுக்கு போயிருந்தா, எனக்கு வந்து குங்குமம் வச்சா வடிஞ்சு வேர்த்து வேர்த்து அப்படியே வடிஞ்சிருது. இந்த குங்குமம் வந்து பதியுது அப்படி, அதனாலதான் நான் இது வைக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல எதுவும் சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க, இது வைக்க நீங்க குங்குமம் வைங்க சிஸ்டர்னு சொல்லுவீங்க. இது எனக்கு வந்து இந்த குங்குமம் வச்சுச்சுன்னா அப்படியே வடிஞ்சு ஊத்திடுது. அடுத்து கமல் போட்டு முடிச்சு, கமல் 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 எத்தனை ஒரு கடையை வைக்கலாம் பாருங்க. கமல் இது வந்து ஏதோ சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க, சோ இருக்குது. என்னது சில கமல் சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க, சோ அதனால இருக்குது. மத்த கமல் எல்லாம் கீழ போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிதான் நிறைய இது மிஸ் ஆயிருச்சு. சோ கொஞ்சம் ஒரு 10 டஜன் வந்து கம்மியாயிருச்சு. அது உண்மையா இல்லையா? கமல் ரொம்ப கம்மி கம்மியாயிருச்சு. இருக்குற கமல்லாம் கண்ணுக்கு தெரியாது. யாராவது போனேனா ஜிமிக்கி, இந்த மாதிரி ஜிமிக்கி நான் ஆட்டே போட்றேன், எடுத்தாத ஆட்டே போட்றேனா லட்சுமி கிட்ட வாங்கி வாங்கிதா அப்படினு சொல்லி கேட் ஆட்டே போட்றேன். நான் ஆட்டேலாம் போட மாட்டேன், கேட் ஆட்டே போட்றேன். இவள்கிட்ட ஒண்ணுங்க என்ன ஒண்ணா, கோல்டு இருக்கு ஆனா அது தொடவே மாட்டா, கவரிங் போட்டு அதைத்தான் போடுவா. கவரிங் தான் கோல்டு. இப்போ வந்து தலை சீவிக்கிறேன். தலை வந்து நார்மல் தான், எல்லாரும் சீவிரதான். உங்க ஸ்டைல்ஸ் நிறைய பேர் வந்து எப்படி எப்படி அதை மெயின்டைன் பண்ணும், உங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் இருந்துச்சா நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்து அது என்னது என்ன சொல்ல கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன், எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்காது. ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு வந்து முதல்ல தலை குளிக்கும் போது ஷாம்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊத்துறேன்னு அப்படியே அங்கங்க முடி முடியா இருப்பேன், அப்படி இல்லவே இல்லை எனக்கு. உனக்கு என்ன முடி ஊத்துருதா உனக்கு? ஆமா ஊத்துருதா. நீயும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்க. நீ மாதிரி ஆக்சுவலி நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண நினைச்சிட்டு இருந்தேங்க, ஆனா எனக்கு பண்ணது ஹேர் ஸ்மூத்னிங் இல்லையாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங். எனக்கு ஒருத்தங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். முன்னாடி பப்பு பா நல்லா இருக்கும், பப்பே வைக்கிறது இல்லை இப்போ, நிற்க மாட்டேதோ அந்த இது வச்சுருந்தோம். இது பண்ணதுனால நிற்காது. எல்லாரும் மறந்துடாதீங்க, முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு வாழை தூக்கி தொங்க விட்டுருங்க. வாழை இல்லை, நம்ம வெட்டி விட்டு ஸ்டைல் முடி எடுத்து போட்டுருங்க. ஸ்டைல்ஸ்னு சொல்லுங்க, அப்புறம் எல்லாரும் கேட்டால் ஸ்டைல் அப்படிங்க. ஸ்டைல் தமிழ்நாடு ஸ்டைல்ஸ் ஸ்டைலி தமிழச்சி அப்படிங்க. மும்பலா அப்படியே அந்த ரெண்டு முடியை இங்கே காதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி முடிய ரெண்டு முடி எல்லாருக்கும் அந்த நம்ம யூடியூப்ல உள்ள எல்லா லேடிஸ் எல்லா அவ்வளவுதான் எல்லாருக்குமே மேக்கப் வீடியோ உங்களுக்கு முக்கியமா எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருளோட மேக்கப் வீடியோ சிம்பிளா வீடியோ பண்ணோம், ரீல்ஸ் பண்ணோம், ஆட் இப்பயுமே ஒரு வீடியோ பண்ணதான் போறோம், ப்ரமோஷன் வீடியோ பண்ணணும். சரி ப்ரமோஷனுக்கு ரெடி ஆகிறதே ஒரு வீடியோவா எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிதான் நம்மளை வந்து ஒரு வீடியோவா எடுத்திருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதோ இல்லையா, என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா அப்படியே பார்த்து டைம் பாஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நான் வந்து சாரி வியர் பண்ணேன்னா மேக்கப் போறேன், ஏன்னா எனக்கு வந்து எங்க அண்ணன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் போட்ட மேக்கப் வந்து நிச்சயதார்த்தத்துக்கும் சரி அதே மாதிரி கல்யாணத்துக்கும் சரி போட்ட மேக்கப் வந்து எனக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து என்னதுன்னா மறுவீடுலாம் போயிட்டு வந்தோன்னா நம்ம மறுவீடுலாம் போயிட்டு வந்தோம், மறுவீடெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இருந்துச்சு எங்க அண்ணனுக்கு. அப்போ வந்து நான் அதான் டச்அப் பண்ணி விட்டேன், அப்பயே அவனுக்கும் நல்லா அழகா இருந்துச்சு. அந்த மேக்கப் வந்து டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுறேன். அடுத்து என்ன வீடியோ நானும் அவனுக்கு கப்பிள்ஸா போடலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா வீடியோ வந்து இந்த மாசம் எழுதி வச்ச வீடியோ எல்லாம் மோஸ்ட்லி போட்டுட்டோம். ஓகே, எல்லாமே வந்து வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே, நம்ம அடுத்த சந்திக்கும் வரை பை.